வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பிரைடல் ஃப்ளார்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் யூஸ் பண்ண போகிற ஃப்ளார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி பிரத் அப்படிங்கிற ஃப்ளார் தாங்க நாம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பூக்கடையில் ஜிப்ஸ் ஆஃப் லில்லி அப்படிங்கிற வேறு பேர்லேயும் வந்து சொல்கிறாங்க. இது பார்க்குறக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற பூலப்பூ மாதிரி தாங்க இருக்கும், இல்லை அந்த மூக்குத்தி பூடு அப்படின்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அந்த பூ கிடையாது. இது வந்து குளிர் பிரதேசங்களில் மட்டும் வளரக்கூடிய பூ. இது இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சஸாக எடுத்துட்டு நான் வந்து கலர் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். கலர் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து க்ளவுஸ் போட்டிருக்குறேங்க. இந்த பெயிண்ட் வந்து கையில் பட்டுச்சுன்னா போகிறக்கே நம்மளுக்கு வந்து 2 நாள் ஆயிரும். இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பூ மார்க்கெட்டில் எல்லாமே வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாமே கிடைக்குங்க. இல்லைனா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற அக்ரலிக் பெயிண்ட் கூட இதில் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன கலருக்கான ட்ரெஸ்க்கான கலர்ஸில் வந்து நம்ம பூ ரெடி பண்ண போகிறோமோ அந்த கலர்ஸ்லாம் இந்த பூக்கு வந்து நாம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 சாரிக்கு மேட்சான ஃப்ளார்ஸ் வந்து நாம் ரெடி பண்ண போகிறோங்க. அந்த சாரீஸில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து இந்த பேபி பிரத்துக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ எப்படி அந்த பஞ்சஸ் வந்து கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பூ கட்டுறதுல நாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம கட்டிடலாம். அதுக்கு நான் வந்து இப்போது வாழை நார் எடுத்துருக்குறேங்க. இதை தண்ணியில் நனைச்சி எடுத்துருக்குறேன், நல்லா வளையிற தன்மையில் இருக்கணும். அது கூட ஐப்ரோ த்ரெட் எடுத்துருக்குறேங்க, இதை வச்சு தான் வந்து நான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஐப்ரோ த்ரெட்டை இந்த வாழை நாரில் சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்கிறேங்க. முடிச்சு போட்டுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரியே வந்து ஒரு 2 முடிச்சு மட்டும் போட்டு இதில் கட்டிக்கிறேன். இந்த மாதிரியான ஃப்ளார் டிசைன்ஸ், அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ், மேக்கப், அப்புறம் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுகளை நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த சாரீக்கு மேட்சாக ஃப்ளார் வந்து பண்ண போகிறோமோ அதில் இருக்கிற கலர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் பண்ண போகிற சாரியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் கோல்டு கலர் மட்டும் தாங்க இருக்குது, அதனால் இந்த 2 கலர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நம்ம எடுக்கும்போது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சஸாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த வாழை நாரில் வச்சு நம்ம சும்மா வந்து சுத்த போகிறேங்க, முடிச்சு எதுவும் போட போகிறதில்ல. இந்த மாதிரி டைட்டாக சுற்றியாச்சுங்க. இதுக்கப்புறம் அடுத்த பஞ்சும் இதே மாதிரி எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் கீழே வச்சுட்டு இதே மாதிரி சுற்ற போகிறேன். இப்போ வந்து இன்னொரு கலர்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம நடுவில் வைக்கலாம். இப்போ இதே மாதிரி இனி குட்டி குட்டி பஞ்சஸ் எல்லாம் எடுத்து கீழே கீழே வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்க போகிறேங்க. இந்த மாதிரி இந்த பஞ்ச் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கட்டினதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத கட் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு 2 முடிச்சு போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலில் ஒரு ஹேர் கிளிப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இப்போ ஒரிஜினல் ஃப்ளார் வச்சு பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நம்ம வேறு கலர்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நடுவில் வந்து ஏதாச்சும் பெரிய ஃப்ளார் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு நடுவில் வந்து நம்ம வச்சு கட்ட முடியுங்க. நாளைக்கு வந்து ஒரு 3 பிரைட்ஸ்க்கான ஃப்ளார்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து அவங்க ஹேரில் நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது பிரைடல்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் பஞ்ச் வந்து மேலே வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கீழெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையிலேயே வந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம பின் மாதிரி வந்து பண்ணிக்கலாம்.
இதே மாதிரியான ஃப்ளாரை இன்னொரு ஹேர் ஸ்டைலுக்கு நான் வச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.